அல்டிமேட். ஒரு யானையை பார்க்க போய் நம்ம வந்து இத்தனை யானையை மிஸ் பண்ணியிருப்போம். அப்படியே ஒரு டிரைவ் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ 5:30 ஆகிடுச்சு மணி. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour தான் லைட் இருக்கும். ஸோ அந்த லைட் இருக்கிற டைம்லேயே கொஞ்சம் டிரைவ் பண்ணி போய் பார்ப்போம், ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிவர் வேலி ரெசார்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே லெஃப்ட் எடுத்தோம். அப்படின்னா உள்ளே போனால் சில காஃபி எஸ்டேட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு 4-5 kilometers. ஸோ அதனால் அந்த காஃபி எஸ்டேட்டை பார்க்கலாம். அப்படி போகிற வழியிலையும் மேபி பை சான்ஸ் ஏதாவது எலிஃபெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது அனிமலோ பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ் வந்திருக்கோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த ரோடே வந்து செமையாக இருக்குது. ஒரு இடத்துல நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்தோம். எடுக்கும்போதே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து, தம்பி கிளம்புறீங்களா இல்லை ஃபைன் கட்டுறீங்களா அப்படின்னாங்க. கண்டிப்பாக நாங்கள் கிளம்பிடுறோம் சார் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ரோடு, ரோடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ரோடு. ஸோ ப்ராப்ளமே இல்லை, ஆனால் ரொம்ப சின்ன நேரோவான ரோடு. ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக ஓட்டணும். நிறைய பெண்டெல்லாம் இருக்குது. பட் மற்றபடி லொக்கேஷன் வைஸாக காட்டுக்குள்ளே அல்டிமேட்டாக இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், தம்பி வண்டிக்குள்ளே ஏறுங்க இல்லைன்னா யாராவது வந்து ஏதாவது வந்து கவிட்டு போயிருப்பா அவங்கள அப்படின்னாங்க. ஸோ கவுற மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம், பார்த்தா நல்லாயிருக்கும். பெட்ஸி. ஸோ காஃபி எஸ்டேட்டை தாண்டி நேராக வந்தோம். நேராக வந்தோடனே பார்த்தா டெட் எண்டில் வந்து பவர் ஹவுஸ் இருக்குது, அது ப்ரொஹிபிட்டட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் யூ-டர்ன் போட்டுட்டு டுவர்ட்ஸ் ரிவர் வேலி போய்கிட்டுருக்கோம். இப்போது ரிவர் வேலியை தாண்டி ஒரு 10 kilometers இன்னொரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. மாயார் டேம் நினைக்கிறேன். மாயார் டேம் போய் ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அதுக்குள்ளே இருட்டாயிடும், பட் ஸ்டில் போய் ட்ரை பண்ணுவோம் அங்கே என்ன இருக்குது. சும்மா எதாவது பார்த்துட்டு வருவோம். தூரத்துல பாக்குறதுக்கு யானை மாதிரி இருந்ததுடா ரோட்ல. யானை யானை மாதிரி யாராவது கத்து தெரியுமாடா? கழுத கூட எட்டி வச்சிரும் இப்படிலாம் கத்துனா. இதே மாதிரி தானே வந்து யானையும் ரோட்ல போகணும். இப்படிதான்டா எல்லாரும் சொல்றாங்க, யானை சாணி போட்டிருக்கு, யானை நடந்து போயிருக்கு, சிறுத்தை கால் தடம் தெரியுது அப்படின்றாங்க. ஆனா ஒரு சிறுத்தையும் காணோம், யானையும் காணோம். ஆக்சுவலா ரெண்டு யானை நம்ம நேற்று பார்த்தோம், ரெண்டு பார்த்தோம். ஆனா அது இருட்டுல கருகும்புன்னு தந்தம் மட்டும்தான் தெரிஞ்சது. ரவுடி இருந்தா ஒரு டைகரை வேட்டையாடி சாப்பிட்டுருப்பான். எப்படிலாம் போக கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஓகே, போவே கூடாது போல இருக்கு. மயில் எல்லாம் அவ்வளோ இவங்க வீட்லயே வச்சிருக்கிறான் ஒரு நாள். ஆமா, ஆனா எங்க போறது தெரியுது ஆக்சுவலா. seeing 1 mile. inna mile oh 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 vandadukku oru mile paathaachu. ana navin veetliye 4 mile valagran, avanga card full ah mile dhaan mile valagran. இப்போ உங்கள் தோட்டத்தில் தானடா வந்து மயில் சாப்பிடுது. அப்போ உங்கள் தோட்டத்தில் வளர்கிற மயிலெலாம் நீங்கள் தானே வளர்க்குறீங்க? ஐ மீன் உங்கள் தோட்டத்தில் சாப்பிட்ற மயிலெலாம் நீங்கள் தானே வளர்க்குறீங்க? மயில் வளர்த்தா போலீஸ் பிடிக்குமா? இது வேறு ரைட்டு. மயில் வளர்த்தாலும் போலீஸ் பிடிக்கும். அது என்னதுடா அங்கே கூட்டம் உட்கார்றா கூட்டம் கூட்டமாக யானை
கூட்ட கூட்டமா யானை கூட்ட யானை எதுவும் பிரச்சனை இல்லை. சரி சரி அமைதியா இருக்கு பேசாத. ஒரு யானைய பார்க்க போய் நம்ம வந்து இத்தனை யானையை மிஸ் பண்ணிருப்போம். ஏய் அது ரோடு மேலேயே இருக்கடா அந்த யானை. அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் சைட். நம்ம கிட்ட தான் வராது போலயே. இல்லை நம்ம அமைதியாக தானே இருக்கும். லைட்டாக பின்னாடி போயிடலாமா? அவர் மேலே போயிட்டார். அவர் தான் கொஞ்சம் வைல்டாக விளாண்டுருக்கிறாரு. ஃபுல்லாக எலிஃபண்ட்ஸ் தான் அங்கே. நாங்கள் உப்பா அவர் அட்டாக் பண்ண போனார் பார்த்தியா? ஐயோ கத்துறாரா அவரு. போகலாமா எப்படி? இப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியலையே. போயிடலாமா? இவ்வளோ க்ளோஸாக நான் காட்டு யானையை என் லைஃப்லேயே பார்த்ததில்லடா. எந்த மாதிரி ஸ்க்ராட்ச்? அந்த மாதிரி கல்லா? அந்த கல்லா வச்சிருக்க. ஸோ பேசிக்கலி ஒரு சின்ன கல் இருந்தது சைடில், உள்ளே ஒரே டிராஃபிக், யானை கூட்டம். அதில் ஒரு கவர்மெண்ட் வண்டிக்காரன் நேராக முன்னாடி வந்துட்டான். நான் சைடில் அவனுக்கு வழி கொடுக்கலான்னு இருந்தேன். பார்த்தா இவ்வளோண்டு ஒரு கல் இருந்திருக்கு. அது நம்ம வண்டியை நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணிருச்சு போல இருக்குது சைடில். இதில் என்னென்னா இந்த இடத்துல நம்ம இறங்கி வந்து பார்க்க முடியாது. இதான் இவங்க எல்லோரையும் அனுப்பி விட்ருவோம். இறங்கி பார்க்க முடியாது ஏன்னா வைல்ட் லைஃப் இருக்கிற ஏரியான்றனால. ஸோ ரூமுக்கு போயிட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம். எப்படியும் இங்கே அதை பார்த்து நம்ம ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் பொறுமையாக பார்த்துக்குவோம். நல்ல வேலையாக அங்கே ஏதோ நம்ம ஒரு யானைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா கூட்டம் கூட்டமாக யானை நிற்கிது. எப்படி கரெக்டாக கூட்டம் வந்துருக்கல? இதில் வேறு நமக்கு ஒரு கல்லை பார்த்தாலும் சரி, காட்டில் எதை பார்த்தாலும் இது ஒரு அனிமலாக இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே பார்க்குறோமா? ஏய் பைசன் சம்ம. இந்த டிரைவ் பயங்கரமான டிரைவாக இருக்கும் போலயே. இங்கே பைசன் இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன எருமையா? அது நம்பூர் எருமை. பைசனா? ஏய் ஆமாடா அதுவும் பைசன். ஏய் என்னடா பைசனே இவ்வளோ இருக்குது. பைசன் தான் பைசன் தான். நீ நல்ல டைமுக்கு பின்னாடி வேறு போயிட்ட. கரெக்டாக யானை வந்தப்போ ஷூட் பண்ணுற மாதிரி. யாரால? அருண்னால. ஏய் இந்த ரூட்ல கூட்டிட்டு வந்த நான்டா. அதுக்கு வழி சொன்னது நானு. போலான்னு சொன்னது நானு. நீ ரூமுக்குல நீ ரூம்ல உட்காந்து போட்டோ எடிட் பண்ணலாம்னு நினை. நான் தான் இதெல்லாம் கிடையாது, வாங்க போய் போட்டோ நம்ம வெளியில போய் வீடியோ எடுப்போம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இவன் வந்து போன்ல யார் யார்ட்டயோ பேசிட்டு இருந்தான். யார்ட்டயும் பேசல. நீ எவ்வளவு கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி நெட்வொர்க்ல டவர் ஓடுங்கன்னு கேட்டிட்டு இருந்தான். ஓ
அதாவது இருக்கிற டவர்லயே போன் பண்ணி கஸ்டமர் கேருக்கு இவருக்கு டவர் இல்லைன்னு கேட்டிருக்காரா இவரு எப்படி என்னென்ன பேசலாம் பாருங்க. இவன் போனு அந்த பக்கம் நம்ம ஆளு வீடியோ போட்டோ எடிட்டிங் கிளம்பி வர சொன்னா இப்ப வந்துட்டு வா எலிஃபண்ட் என்னாலதான் பார்த்தோம் பார்த்தோன்றாங்க அவன். சஃபாரியை எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஃப்ரோடிங் ஏற்றி இறக்கி யூ அடித்து பள்ளத்தில் விட்டு காட்டில் ஓட்டி மஸ்து. ஆனால் அப்பப்போ நாங்கள் தான் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுறோம். எப்படி ஓட்டுறோம் பாருங்க இந்த ரோட்டில் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ் தான். வெரி ரேஷ் டிரைவிங். ஆக்சுவலாக கூடலூர்லேருந்து மசனகுடி போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் நடுவில் இருக்கும். 6:30 வந்த பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, நவம்பர் 12 செம்ம ரேஷ் டிரைவிங். 6:30 ஈவினிங்க்கு இன்கேஸ் யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த டிரைவரை வார்ன் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா எல்லா டிரைவர்ஸ்க்கும் ஏதாவது சொல்லுங்கள். டூரிஸ்ட் எல்லாம் கூட அவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்காங்க, ஜீப் டிரைவர்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ இதுவாக போயிட்டுருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் உண்மையிலே வைல்ட் லைஃப் ஏதாவது க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடித்தா என்னத்துக்கு ஆகும். மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் டிரைவர்ஸ் எப்படி பண்ணால் டசன்ட் லுக் குட், வெரி பேட். இங்கே ஒரு யானை இன்னும் இருக்குது. ஏ மெதுவாக மெதுவாக, இன்னும் யானைலாம் இங்கேயே இருக்குது, இன்னும் யானைலாம் கேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஏ குட்டி யானை, க்யூட்டாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்பா அம்மா புள்ள இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாப்புல, இந்த பக்கம் ஒரு சாமி இருக்குது. நான் கத்துனல அப்போ அதுதான் வந்து இந்த யானைலாம் நிக்குது அந்த பஸ்கார அடிச்சிருந்தான். எங்க நிக்குது? அவ்வளவுதான், அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க அவனா. நம்மள்ட்ட சொன்னாங்களா கார்டு ஃபுல்லா கேமரா இருக்கு பாத்து போங்க, நாங்க இதெல்லாம் அந்த பஸ் காரனுக்கு சொல்லணும். அதான் சொன்ன மாதிரி சொன்னாங்களா நம்மள்ட்ட கார்டு ஃபுல்லா கேமரா இருக்குப்பா பாத்து போங்க. கொஞ்சம் ஆயிருக்கிற அடி இன்னைக்கு. ஆக்சுவலாக இதோட பெயிண்ட்டு, அந்த கல்லோட பெயிண்ட்டு, மயில்கல்லோட பெயிண்ட் வந்து ஒட்டியிருக்கு. சம்மாடி ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த காயானதுக்கு அந்த கவர்மெண்ட் ஜீப்பு தான் காரணம். கல் இருந்ததே தெரியல சுத்தமாக, நல்லா பெயிண்ட் வந்துடுச்சு. டோரை ரீபெயிண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த டோரில் மட்டும்தான் வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த டோர் பீஸை மட்டும் கலட்டி ரீபெயிண்ட் பண்ணாலே பக்காவாக வந்துடும் நினைக்கிறேன். கெட்டதுலேயும் ஒரு நல்லது, மற்றபடி நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கு நம்ம வண்டி. ஸோ அப்ரிஷியேட் பண்ணணும், குட் ஜாப். ஆக்சுவலாக நவீன் தொப்பியை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி காருக்கு தேடுறதுக்காக வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது போகிற வேகத்தில்
ரூஃப் டாப்பை க்ளோஸ் பண்ணாமலே வந்துட்டோம். அப்படியே இன்கேஸ் போயிருந்தோம் அப்படின்னா நைட்டு மழை பெஞ்சிச்சுன்னா காரில் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி நின்றுருக்கும். ஸோ அதில் சம்பவம் ஆயிருக்கும். ஜஸ்ட் மிஸ் நல்ல வேலைடா கேப்பை வண்டியிலே விட்டு வந்தேன். ஒரு பெரிய லாங் ட்ரிப் சேலத்துலேருந்து ஊட்டி வந்து மசனக்குடி. ஆக்சுவலாக ஷார்ட் ட்ரிப்பாகவே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஊட்டியிலேருந்து எப்போ மசனக்குடிக்கு சுற்றி வரணும்னு சொன்னாங்களோ அதுலேருந்து எங்கள் ட்ரிப் லாங் ஆகிடுச்சு. பட் ஓவராலாக ஒரு செம ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் தான். மொத்தம் 2 nights இருந்தோம். வர்றதுக்கே நேற்று வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நேற்று நைட் அப்புறம் இன்றைக்கி நைட் ஒரு டே தான் மசனக்குடியில் இருந்திருக்கோம். பட் ஓவராலாக செம எக்ஸ்பீரியன்ஸ். ரிவர் வேலி ரெசார்ட்லேயும் அவங்க ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. பட் நல்ல பிளேஸ், நல்ல ஸ்டே. என்ன இந்த இந்த மார்க்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, காவியா வந்து டொரண்டோ ஐலாண்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி. அதில் பிரிட்ஜில் ஒருத்தர் வந்து யாரோ ஹார்ட் இருந்திருக்கும் போல இருக்குது. அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், என்னப்பா நம்ம ஊர் மாதிரியே அங்கேயும் வந்து ஹார்ட்டின்லாம் போட்டிருக்காங்க செவுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். பட் மற்றபடி எங்களோட ஸ்டே எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாளைக்கு வந்து ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் அதில் ஒரு சின்ன ஒரு ஹிக்கப், நவீனோட ஃபேமிலியில் ஒருத்தர் தவறிட்டார். ஸோ அதனால் வந்து ஒரு ரொம்ப 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 சேட் நியூஸ். ஸோ அதனால் எங்கள் ட்ரிப்பை வந்து அப்படியே அப்ரப்டாக மசனக்குடியில் கட் பண்ணிவிட்டு நாங்கள் நாளைக்கு காலையில் ஊட்டிக்கு போகிறதா இருந்துச்சு. ஸோ ஊட்டி ட்ரிப்பை மட்டும் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ தட் அவன் தான் கேமரா பிடிச்சிட்ருக்கான் ஆல்ரெடி, சேட் நியூஸ். ஸோ அவன் வந்து இங்கே ஈரோடு போக போகிறான் கோயம்புத்தூர்லேருந்து. நான் வந்துட்டு கோயம்புத்தூர்லேயே ஸ்டே பண்ண போகிறேன் நாளைக்கு நைட். ஏன்னா நாளான்னைக்கு வந்து ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் அண்ட் சாரி ரிசப்ஷன் அண்ட் அடுத்த நாள் மண்டே வந்து வெட்டிங் இருக்குது. நவம்பர் 14th ரிசப்ஷன், 15th வெட்டிங். ஸோ நாளைக்கு 13th நாளைக்கு கோயம்புத்தூர் தான் ஸ்டே. ஸோ நாளைக்கு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட வந்து எங்களை இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள், மசனக்குடி போயிருக்காங்க அப்படின்னா. பட் இந்த ட்ரிப்பில் வந்து பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்லாம் நடந்துச்சு, நிறைய நடந்திருக்கு. பட் அவ்வளோதான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், தப்பாக பண்ணோம், கரெக்டாக பண்ணோம், எல்லாத்தையும் ப்ளீஸ் டூ கமெண்ட். அப்புறம் மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.